இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் நுகூர்னு கார்பாக்கில் போர் நிறுத்தம் நான்கு மணி நேர மோதலுக்கு பின் ரஷ்ய மத்தியஸ்தத்தில் ஒப்பந்தம் ஈரானின் பாதுகாப்பு படையில் ஊழல் கலாச்சாரம் போராட்டக்காரர்களை கொடூரமாக நடத்துவது குறித்து பிபிசியிடம் பகிர்ந்த முன்னாள் கலவர தடுப்பு காவலர் லண்டனில் நாய்கள் மற்றும் மனிதர்கள் இருவருக்குமான கவி பிபிசி வழங்கும் சிறப்பு தொகுப்பு வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது உலகின் நீண்ட கால மோதல் பகுதிகளில் ஒன்றான நுகோர்னு கார்பாக்கில் அசர்பைசான் ராணுவம் தாக்குதலை தொடங்கிய நான்கு மணி நேரத்திற்கு பிறகு ஆர்மீனிய இனத்தவர் படை போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டுள்ளது இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் ராணுவத்தின் முழுமையான ஆயுத குறைப்பும் ஆர்மீனிய படை வெளியேறுவதும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அடங்குவதாக அர்மேனிய இனத்தலைவர்கள் தெரிவித்தனர் நுகர்னு கார்பாக் பகுதி அசர்பைசானின் ஒரு பகுதியாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதன் பெரும் பகுதிகள் மூன்று தசாப்தங்களாக அர்மேனிய இனத்தவரின் கட்டுப்பாட்டில் உள்ளன இந்த பிரச்சினை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தீவிரமடைந்து நடைபெற்ற ஆறு வார சண்டையில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் அர்மேனியர் வாழ்ந்த பகுதிக்கு செல்லும் முக்கிய பாதையை அசர்பைசான் தடுத்தபோது புதிய வன்முறை ஏற்படும் அச்சம் உருவாகியது மறு ஒருங்கிணைப்பு பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கார்பாக் பகுதியின் அர்மேனியன் பிரதிநிதிகளை அதிகாரிகள் வியாழக்கிழமை சந்திப்பார்கள் என்று அசர்பைதான் அதிபர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் ரேகாந்த மெட்ரி தெரிவிப்பதை பார்க்கலாம் ரஷ்யா இந்த ஒப்பந்தத்தை மத்தியஸ்தம் செய்தது கார்பாக்கின் அர்மேனிய இனத்தவர்களுக்கும் அசர்பைஜான் குடியரசுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகளின் பகுதியாக அர்மேனிய குடியரசின் தலைமை இல்லை என இப்போதைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இது மிகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இதன் மூலம் குறைந்தபட்சம் பொதுமக்களிடையே அதிக உயிரிழப்புகள் ஏற்படாது ஆனால் அர்மேனிய இனத்தவர்களுக்கு நிலைமை நிச்சயமாக சற்று கடினமாக இருக்கும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வளர்க்கப்பட்ட பல தசாப்த கால மோதல் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றால் மறு ஒருங்கிணைப்புக்கான செயல்முறை உண்மையிலேயே மிகவும் கடினமாகவே இருக்கும் கடந்த ஆண்டு ஈரானில் போலீஸ் காவலில் மாஷாமினி உயிரிழந்ததைத் தொடர்ந்து பெண்கள் தலைமுடியை மூட மறுத்து பெரும் போராட்டங்கள் நிகழ்ந்தன அதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் அந்நாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசின் புதிய மசோதா ஈரானின் அரசியல் சாசன கவுன்சிலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இஸ்லாமிய ஆடை நெறிமுறையை மீறும் ஈரானிய பெண்களுக்கு பத்து ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கலாம் ஜெர்மனியில் தஞ்சம் புகுந்துள்ள ஈரானிய சிறப்பு காவல்படையின் முன்னாள் அதிகாரி ஓமித் மொராடி ஈரானில் ஊழல் கலாச்சாரம் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது கொடூர அடக்குமுறை ஆகியவை குறித்து பிபிசியிடம் பேசியுள்ளார் கடந்த ஆண்டு ஈரானில் நடந்த போராட்டங்களின் போது துப்பாக்கி சூடு நடத்த அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தயங்கவில்லை ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர் காயமடைந்தனர் அல்லது கொல்லப்பட்டனர் பலர் நாட்டை விட்டு கடந்த மாதங்களில் நூற்றுக்கணக்கான ஈரானிய போராட்டக்காரர்கள் தப்பி ஓடி சட்டவிரோத வழிகள் மூலம் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்தனர் ஈரானிய கழக தடுப்பு படையிடமிருந்து தப்பி ஓடி ஜெர்மனியில் தஞ்சமடைந்தவரை சந்திக்க செல்கிறேன் ஒன்றாக தப்பித்து புகலிடம் கோரும் இரண்டு ஈரானியரை பிராங்கோர்ட் அருகே சந்தித்தேன் ஒருவர் ஈரானிய கழக தடுப்பு காவல்துறையின் முன்னாள் உறுப்பினர் இன்னொருவர் காயமடைந்த போராட்டக்காரர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஈரான் காவல்துறையில் சேர்ந்த ஓமிட் மொராடி சிறப்பு பயிற்சிக்கு பின்பு டெஹரானுக்கு அனுப்பப்பட்டார் மத மற்றும் இராணுவ பாடங்கள் பயிற்சியில் இருந்தன மேலும் எதிர்ப்பவர்களிடம் இரக்கம் காட்டாமல் ஆயுத பலத்தை பயன்படுத்துவதையும் கற்றுக்கொண்டோம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையும் கட்டுமான தொழிலாளியுமான மிலாட் சஃபாரி டெஹ்ரானுக்கு அருகில் உள்ள கராஜ் நகரில் நடந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஆட்சியாளர்களால் நாட்டின் செல்வம் திருடப்பட்டது வறுமை அதிகரித்தது சமத்துவம் இல்லை இதனால் போராட்டத்தில் கலந்து கொண்டேன் காவல்துறையினரும் ஈரான் அதிவியர் தலைவரின் ஆதரவு படையினரும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது உலோக குண்டுகளை பயன்படுத்தினர் ஒரு லேசர் ஒளிக்கற்றை என் முகத்தில் விழுந்த ஓரிரு வினாடிகளில் சுடப்பட்டேன் தாக்கிய ஏழு குண்டுகளில் இரண்டு என் கண்களை தொழைத்தன மருத்துவமனைக்கு சென்ற போது பதிமூன்று வயதினர் முதல் சுமார் எண்பது வயதினர் வரை கண்ணில் காயங்களோடு பலரும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் காவல்துறையினர் செய்யும் கொடுமைகளுக்கு தண்டனை இல்லை அதிகாரிகளின் கொடூர செயல்களை காவல்துறை தலைவர் அங்கீகரிப்பது தண்டனை பயமின்றி காவலர்கள் தீங்கு விளைவிக்கவும் கொலை செய்யவும் உரிமம் தருகிறது என்றே பொருள்படும் போராட்டக்காரர்களை தாக்க சொல்லும் கட்டளைகளை நிறைவேற்ற அடிக்கடி மறுத்தார் ஓமிட் படையில் சேர்ந்த நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு போராட்டக்காரர்களோடு இணைந்த ஓமேட் டெஹ்ரானில் கைது செய்யப்பட்டார் காவலின் போது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டோம் மரண தண்டனையின் விளிம்பில் நான் இருப்பதாக எனது அம்மாவிடம் பொய் சொன்னார்கள் அவரது வேதனையான அழுகையை பதிவு செய்து சிறையில் என்னை கேட்கச் செய்தனர் அப்போது உலகமே என் தலைமையில் சரிந்தது போல தோன்றியது பல ஈரானிய காவல்துறையினர் தார்மீக குழப்பத்தில் சிக்கித் தவிப்பதாக ஓமேட் கூறுகிறார் மேலும் சில முக்கிய செய்திகள் மேற்கு கரையில் உள்ள ஜெனினில் பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய படைகள் நள்ளிரவு நடத்திய தாக்குதலில் நான்கு பாலத்தீனர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது இந்த அகதிகள் முகாமில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை என்று இஸ்ரேல் விவரிக்கும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் சுற்றுச்சூழல் தொடர்பாக பெரிய கொள்கை மாற்றத்தை பரிசீலித்து வருகிறார் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர பூஜை எட்டுவதை விகிதாசார முறைப்படி செய்ய இருப்பதாக அவர் கூறுகிறார் இதனால் முக்கிய சுற்றுச்சூழல் உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது தாமதமாகலாம் என கருதப்படுகிறது பிரிட்டன் முழுவதும் செல்ல பிராணிகளுக்கான கஃபேக்கள் அதிகரித்து வருகின்றன இங்கு நாய்கள் மற்றும் மனிதர்கள் இருவரும் ஒரே மீசையில் சமமாக சாப்பிட அனுமதிக்கப்படுகிறது பிபிசி செய்தியாளர் லட்சுமி கோபால் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம் பசியில் இருக்கும் இந்த பிராணிகள் தங்கள் உரிமையாளர்களுடன் சேர்ந்து சாப்பிடுகின்றன லண்டனில் உள்ள பாசிட்டிவ் கஃபே நாய்களுக்கும் அவற்றின் உரிமையாளர்களுக்கும் சேர்த்து மதிய உணவு பரிமாறுகிறது பருவகால காய்கறிகளுடன் இறைச்சி உருண்டைகள் சிக்கன் பீட்சா அல்லது சாண்ட்விச்சுகள் கிரீம் மற்றும் ஜாம் கொண்ட பிஸ்கெட்டுகள் மற்றும் கேக் துண்டுகள் ஆகியவை செல்லப்பிராணிகளுக்கான இன்றைய மெனுவில் அடங்கும் மனிதர்கள் மற்றும் செல்லப்பிராணிகள் என இருவருக்கும் அனைத்து உணவுகளும் சமமாக பரிமாறப்படுகின்றன உரிமையாளர்களும் அவர்களின் செல்லப்பிராணிகளும் ஒரே மேசையில் சுவையான உணவை ஒன்றாக அனுபவிக்கலாம் என்பதே இந்த கஃபேவின் யோசனை எனது செல்லப்பிராணியுடன் எங்காவது செல்வது நன்றாக உள்ளது இருவரும் ஒன்றாக சாப்பிடும் இடங்கள் அதிகமாக இல்லை சில இடங்களில்தான் தண்ணீர் அல்லது ஏதாவது உணவு வழங்குகிறார்கள் அவையும் ஒரு குடும்பத்தின் பகுதி என்பதால் அவற்றுக்கும் உணவு முக்கியமானது என நினைக்கிறேன் உங்களுக்கும் நிலவு என்ன பிடித்திருக்கிறது உணவு இந்த இடம் மற்ற நாய்கள் அவற்றின் உரிமையாளர்களை சந்திப்பதை விரும்புகிறோம் இரவு நடைபயிற்சியின் போது கஃபே மூடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க என் நாய் என்னை இங்கே அழைத்து வரும் இங்கே இருப்பதை விரும்புகிறது இங்குள்ள நாய் டோமினோ சில நேரங்களில் ஒரு வெயிட்டராக கூட உதவுகிறது மிஸ் இஸ் டொமினோ மனுவை மை வெய் வி டோமினோவின் உரிமையாளர் அலீசியா உங் இந்த கஃபேவை உருவாக்கினார் உரிமையாளர்கள் தங்கள் நாய்களுடன் சேர்ந்து உணவை ருசிக்க ஒரு மாற்று இடத்தை வழங்க நான் இதனை உருவாக்கினேன் நாய்களை அனுமதிக்காத இடங்கள் லண்டனில் நிறைய உள்ளன என்பதை நான் அறிவேன் அவர்கள் நாய்களை அனுமதித்தாலும் அவைகளுக்கு உணவு அல்லது தேவையான பொருட்களை வழங்குவதில்லை மனிதனின் நெருங்கிய நண்பனுக்கு மேஜையில் ஒரு இருக்கை கொடுத்திருப்பது இங்குள்ள செல்லப்பிராணி உரிமையாளர்களை ஒன்றிணைத்துள்ளது இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தி நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்